வனிதா ஃபேன்ஸ் நாங்களாம். வனிதா உள்ள கொண்டு வாங்க, வனிதா தான் மெயின். கண்டிப்பா ஏதோ கலக்க போறாங்க, குட்டையை போட்டு கலப்புவாங்களான்னு தெரியல. பேசுறத கேட்டா கூட கலக்க வாய்ப்பு இருக்கு. இது ஒரு ஒரு சம்பவம் இருக்கு. நிறைய சப்போர்ட்ஸ் இருக்கு, பட் அதை வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் எப்பவுமே நெகட்டிவ் சைடே நம்ம பார்க்கக்கூடாது, அவங்களுக்குள்ள இருக்க பாசிட்டிவ் சைடு நம்ம பார்க்கணும். கண்டிப்பா ஏதோ கலக்க போறாங்க, குட்டையை போட்டு கலப்புவாங்களான்னு தெரியல. பேசுறது கேட்டா கூட கலக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஆள் தான் அவங்க. ரொம்ப எதிர்பார்ப்பாங்க இத்தனி பிக் பாஸை விட. இவங்க வர்றதான் இப்போ டிஃப்ரெண்டாக இருக்கு. யாருக்கு எங்கெங்க எகிற போகுதுன்னு தெரியல. பார்த்தாலும் தெரியும் ஜூலி பயங்கரமா இருக்கும். ஒரு ஒரு ஆக்சன் படம் மாதிரி தான் இருக்கு போது. எங்க அக்கா வனிதா வந்தாங்கன்னா கன்ஃபார்ம் ஜெயிச்சிருவாங்க ப்ரோ. வனிதா அக்கா வந்து 100% டிஆர்பி கிரீடும். ஆமா டிஆர்பி சீசன் 3 மட்டும் தான் நாங்களே பார்த்தோம் ஆக்சுவலா. ஏன்னா அதுவும் வந்து வனிதா கவின் சண்டை வரும்ல, அது மட்டும் தான் ப்ரோ பார்ப்பேன். எனக்கு கவின் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் பார்த்துட்டு. வனிதானாவே அல்டிமேட் தான். இதுல வந்து அல்டிமேட் ஷோல போனா இன்னமும் அல்டிமேட்டா தான் இருக்கும். ஏன்னா காரசாரமா சண்டை சம்பவங்களை நிறைய எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன். நீங்க வனிதா பத்தி மட்டும் கேளுங்க. வனிதா ஓபி, வனிதா வனிதா ஃபேன்ஸ் நாங்களாம். வனிதா உள்ள கொண்டு வாங்க, வனிதா தான் மெயின். யூடியூப் ட்ரெண்டிங்ல வராங்க பாப்பா. அவங்க வராங்க போறாங்க, வராங்க போறாங்க, எதுக்கு வராங்கன்னு தெரியல. இது இந்த இப்போ கான்ட்ரவர்சி கூட வந்தது, அந்த டான்ஸ் ஷோல வந்து மிடில்ல போயிட்டாங்க பாத்தீங்க, அதனால வந்து நிறைய அவங்களை ஹைப் ஆகிடுவாங்க. நெகட்டிவா யூஸ் பண்ணியே அவங்க வளர்றாங்க. உள்ள போனா செம்மையா இருக்கும் பா. அந்த மாதிரி யாராவது கஞ்சா கருப்பை கொண்டு உள்ள இறக்கி விட்டுருந்துதா, அவர் தான் கரெக்டா இருப்பாரு. அந்த பரணி பைய தாங்க எல்லாத்துக்கும் காரணம். அந்த மாதிரி அவரை இறக்கி விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அல்டிமேட்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு சீசன்ல இருந்தும் ஒரு இந்த மாதிரி நட்சத்திர போட்டியாளர்கள் இறக்கி விட்டா இன்னும் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஜூலி பிளஸ் ஸ்நேகன் உள்ள போயிருக்காங்க, இப்ப வனிதாவும் போயிருக்காங்க. இந்த மூணு பேரோட கூட்டணி எப்படி பாக்குறீங்க? மூணு பேர் என்ன பண்ணா எல்லாம் ஒத்துமையா இருந்தா அவள் தான். ஆனா ஒத்துமையா இருக்கிறதுக்கு பேர் பிக் பாஸ் இல்லையா பிரதர்? சரி ஏதோ பண்றாங்க, நமக்கு நேரம் போதா இல்லையா? அவள் தானே, நம்ம பாக்குறோமோ இல்லையோ நேரம் போகுது நமக்கு, அவள் தான். கம்பா கண்டிப்பா இருக்கும். நான் அடிக்காம இருந்தா சரி, மிச்சபடி நல்லா தான் போகும். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஆனா பாக்குறதுக்கு. டெய்லி வந்து என்னென்ன புதுசா கொண்டு வந்து சண்டை போட போறாங்களோ பாக்க தான் போறோம். வனிதா எல்லாம் நிறைய வருது சொல்ல முடியாது, பிரச்சனை தான். கூட்டணி பேசாம ஒரு சினேகன் கல்யாணம் பண்ணாரு, வீட்டுல இருக்க வேண்டியதானே. எதுக்கு மறுபடியும் அல்டிமேட் போறாருன்னு தெரியல, பாக்கலாம் என்ன நடக்கும். கல்யாணம் பண்ணி அல்டிமேட் பண்ணலாம். நல்ல கூட்டணி போயிட்டு இருக்கு, அவர் வாழ்க்கையில எதுவும் நடந்துடாம. என்ன எதிர்பார்க்கறீங்க? வனிதா உள்ள போயிட்டா என்ன எதிர்பார்ப்பீங்க? என்ன சந்தோஷமா இருக்கிறாங்களா இல்ல சண்டை போடுறாங்களா? அதுதான் பாப்பேன். அவள் தான் இல்லன்னா ஏதாவது தூக்கி உள்ள போடுறாங்களா? அவள் தான் கொளுத்தி போடுறாங்களா? அவள் தான், வேற ஒண்ணும் கிடையாது. வனிதா கிட்ட ஏதாவது பிடிச்ச விஷயம் ஏதாவது இருக்கா? அவங்க முகம் தான் அவள் தான், வேற என்ன பிடிக்காத விஷயம்? அது அவங்க முகம் தான். ஐயோ பிடிச்ச விஷயம் முகம் தான், பிடிக்க விஷயம் முகம் தான். அவள் தான். விடுறாங்க பாக்குறாங்க. லைவ் டிவி ஸ்மார்ட் டிவிலாம் இருக்கு, பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ப்ரோக்ராம் நல்லா எப்படி இருந்தாலும் ஓடிடும், விஜய் டிவி ப்ரோக்ராம் தானே, அதெல்லாம் ஓடிடும். நீங்க என்ன நினைச்சாலும் ஓடிடும். நிறைய பேர் வீட்டுல சும்மா தான் இருக்காங்க, கண்டிப்பா பாப்பாங்க. ஜூலி இவங்க எல்லாருமே உள்ள போயிருக்காங்க. ஸோ ஆனா ஓடிடியில வருதுன்றது பார்க்கும்போது அது கொஞ்சம் அதையுமே நீங்க விஜய் டெலிவிஷன்லயே அவங்களே டெலிகாஸ்ட் பண்ணலாம். ஏன் எதனால அது பண்றாங்கன்னு தெரியல. ஆனா இது ஒரு ஒரு சம்பவம் இருக்கு தெரிஞ்சு. ஆனா இப்ப டிவியில வராதே, ஓடிடியில தான் வரப்போகுது ஹாட் ஸ்டார். அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல டிவியில வந்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் இந்த ஹாட் ஸ்டார் பார்க்கணும், கண்டிப்பா பாப்போம். பட் ஓகே தான், டிவிக்கு வந்தா நல்லா இருக்கும்.